ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மேத்யூனியாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், 220 BS6 ரிவ்யூ வீடியோ. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அது மாதிரி நம்ம நண்பர் ஒருத்தர் டேவிட் ராஜ்னு சொல்லிட்டு சும்மா 3 வீக்ஸ் முன்னாடியே கேட்டிருந்தார், இஎம்ஐ பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. சாரி ப்ரோ, இந்த வீடியோ உங்களுக்காக தான், ஆனால் என்ன கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. சரி, அது சரி, ஓகே, மன்னிச்சிருங்க. இனிமே கேட்குறதுக்கு கடனே வரும்னு நம்புகிறேன், கொஞ்சம் வேலை அதனால தான். சரி, நம்ம இனி பார்ப்போம் வீடியோ. வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 220 BS6 வந்து இதோட ஆண்ட்ராய்ட், அதாவது ஷோரூம் ப்ரைஸ் வந்து 125376 ரூபா. இது வந்து ஆர்டிஓ சார்ஜ் வந்து 10,030 ரூபா வரும். அது போக இன்சூரன்ஸ் ஒரு 9,146 ரூபா அந்த சைஸில் வந்துடும். ஸோ இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 144,000 ரூபா. எப்படி கூட்டி கழித்து பார்த்தலாம், அவ்வளோதான் வருது. ஆனால் அந்த ஷோரூம்காரங்க கமிஷனாக எப்படின்னு தெரில. இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு, அதாவது இங்கே பஜாஜ் கம்பெனியில் க்ளைம் பண்ணியிருக்கு என்னென்னா 144,582 ரூபா தான். ஆனால் இப்போ நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் மாறுது. அதில் எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாக எந்த வண்டி எடுத்தாலும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் மாறும். ஸோ கேல்குலேஷனில் சின்ன சின்ன மாறுபாடு இருக்கும், பட் ரவுண்டாக நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. சரி, நம்ம கன்னியாகுமரியில் வந்து மாத்தாண்டத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, வண்டியோட ப்ரைஸ் 183,000 ரூபா அப்படின்னு சொன்னாங்க, BS6 220. அதுவே நான் வந்து எங்கள் ஊர் கருங்கல்ல கேட்டேன், அவங்க வந்து சொன்னாங்க 151,000 அப்படின்னு. அப்படியே நான் திருப்பி ஒரு இன்னொரு ஷோரூம் மணவளக்குறிச்சி ஒரு ஷோரூமில் போய் கேட்டேன், அவங்க சொன்னாங்க 158,000 ரூபான்னு. ஸோ இது என்ன கணக்குன்னு கேட்கும்போது அவங்க எதுவுமே சொல்கிறாங்க இல்லை, ஆளாளுக்கு ஒவ்வொரு ரேட்டு சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் தான் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிச்சு ஓகேவா. இதோட இஎம்ஐன்னு பார்த்துக்கிட்டா, நீங்கள் வண்டி எடுக்க போகும்போது மினிமம் ஒரு டெபாசிட் அமௌண்ட் கேட்பாங்க. ஸோ டெபாசிட் அமௌண்ட்டுன்னு சொல்லும்போது ஒரு என்ன சொல்ல, அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஐயோ மறந்து போச்சு. சரி ஓகே, அந்த ஒன்று கட்டுவோம்ல அந்த ரூபா, அது வந்து ஒரு 30,000 ரூபா, 29,000 30,000 ரூபா அப்படி ரவுண்டாக கட்டணும். கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு வாரம் ஆயிரும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு முன்னாடி வந்து நம்ம உடனே வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ என்னென்னா, லோன் சாங்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை கூப்பிடுவாங்க டெலிவரி எடுக்கிறதுக்கு. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரேட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 151,000. ஸோ நம்ம குத்திமதிப்பாக 155,000 ரூபாய்க்குள்ளே போடுவோம். ஸோ நீங்கள் ஒரு 30,000 ரூபா முதல்ல கட்ட வேண்டியது வரும். 30,000 ரூபா கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மாதம் வந்து ஒரு 6,165 ரூபா அந்த சைஸில் கட்ட வேண்டியது வரும். இதில் 5,000 சில்லரை வந்து 5,100 ரூபா வந்து டியூவில் வந்துடும், அந்த டியூவாக வந்துடும். மீதி 1,000 ரூபா வந்து 1,000 ரூபாய்க்குள்ளே வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். நினைப்பான்னா அவனுக்கு வந்து வண்டியை விற்கணும், அவ்வளோதான். அவனுக்கு வண்டியை விற்று கொடுக்கணும், டார்கெட்டை முடிக்கணும். ஸோ உங்களுக்கு சிவில் ஸ்கோர் இருக்கா இல்லையான்லாம் அவன் பார்க்க மாட்டான். ஒரு வேளை அப்படி இல்லைன்னா முதல்ல 2-3 நல்ல பேங்க்கில் கிடைக்கும், அங்கே ரிஜெக்ட் ஆச்சுன்னா உங்களை நேரே கூப்பிட்டு போய் லோக்கலில் ஏதாவது பேங்க்கில், ஐ மீன் ஃபைனான்ஸ், லோக்கலில் ஃபைனான்ஸ் வச்சுருப்பாங்கள்ல, அவங்கள இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுவான். ஸோ அவங்களுக்கு ஷோரூம்காரங்களுக்கு வந்து நேரே பேமெண்ட் போயிடும், ஆஸ் யூஷுவல் பேங்க் மாதிரி தான். ஸோ நீங்கள் செக் பண்ணும்போது சிவில் ஸ்கோர் இருக்கோ இல்லையோ நீங்கள் முதல்ல வந்து பேங்க்கில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம வண்டி வாங்குகிற இன்ட்ரெஸ்ட்டில் இருப்போம். ஸோ இதனால் நிறைய நஷ்டம் நமக்கு ஏற்படும் பேங்க்கில், ஏன்னா நம்ம வண்டி வாங்குகிற அவசரத்தில் இருப்போம். ஸோ வண்டியை வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம், அதுக்கடுத்த மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் வைஸ்லேயும் கொஞ்சம் அதிகமாக வர இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் HDFC, ICICI இந்த மாதிரி ப்ரைவேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. சிலவங்க வந்து பேங்க்கில், ஸ்டேட் பேங்க் அந்த மாதிரி பேங்க்கில் போய் லோன் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நம்மள மாதிரிப்பட்டவங்க நேரே போய் வண்டி எடுக்க தான் நிற்போம். ஸோ நம்ம பேங்க்குலாம் போய் கேட்டுட்டு நிற்க மாட்டோம். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, இதில் பேங்க்குக்கும் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃபைனான்ஸில் வந்து அதுவும் லோக்கலாக வச்சுருக்கவங்க வந்து என்டாஸ்மெண்ட் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு, இப்போ நீங்கள் 30,000 ரூபா கொடுக்குறீங்க, 150,000 ரூபான்னு வச்சுப்போம் வண்டி, அப்போ 120,000 ரூபா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மீதி இந்த 120,000த்துக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு 10,000 ரூபாய்க்கும் 1,000 ரூபா என்டாஸ்மெண்ட் சார்ஜாக போடுவாங்க. ஸோ அப்படி பார்த்தாலே நமக்கு 12,000 ரூபா வந்துடும், 120,000 அப்படி பார்த்தா 12,000 ரூபா 1,000 ரூபா வச்சு. ஸோ அதில் நஷ்டம். இதே பேங்க்குன்னா அது பேங்கை பொறுத்து, எல்லா பேங்கும் ஒரே மாதிரி இருக்காது, மேக்ஸிமம் ஒரு 10,000 ரூபாய்க்கு 100 ரூபா அப்படி தான் போடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எழுத்துக்கூலி, ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இது பண்ணால் 12,000 ரூபா போக ஒரு 3,000 ரூபா அந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கிட்ட வந்துடும். இதே பேங்க்கில் எடுத்திங்கன்னா ஒரு 6,000 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும். ஃபீஸு கம்மி, வெளியில் வந்து நீங்கள் பத்திரம் எழுதி கொடுக்கணும். ஸோ நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும்.
இந்த பே அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, மந்த்லி வந்து பேங்க்கில் ஐ மீன் ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஓகேவா? இன்ட்ரெஸ்ட்டை கேட்டு நீங்கள் போய் ஃபைனான்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா சிலவங்க வந்து 0.2 இன்ட்ரெஸ்ட், அதாவது 2 பைசா வட்டி கொடுப்பாங்க. சிலவங்க வந்து 3%, 5% இந்த மாதிரி, ஐ மீன் 0.5% இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ 2%னா 0.2%னா என்னன்னு சொல்லிடுறேன். 0.2%னா 10,000 ரூபாய்க்கு 200 ரூபா வரும். அதான் 2 பைசா வட்டின்னு சொல்லுவாங்க. 10,000க்கு 200 ரூபா வரும். இதே வந்து 3 பைசானா அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட் ஏறிகிட்டே போகும். ஸோ நீங்கள் 2 பைசா தான் மினிமம் எல்லாரும் பண்ணுறது, அதுலேயே பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களும் லாபம் தான் எதிர்பார்ப்பாங்க. நம்ம வந்து வாங்குகிற அவசரத்தில் இதெல்லாம் நோட் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. சரி, இனி இதுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபைனான்ஸ்னால் ஐ மீன் ரெடி கேஷ்னால் இந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் போய் வாங்கிட வேண்டியது தான். டேக்ஸ் இதெல்லாம் வந்து உங்கள் வண்டியோட இதிலே வந்துடும். ஃபைனான்ஸுக்கு சொல்லிடுறேன். ஆதார் கார்டு ஒன்று வேணும். ஸோ உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஓகேவா? ஜெராக்ஸ் ஒன்று. ஃபைனான்ஸ்னால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லைனா உங்கள் அப்பா அம்மா யாரோ அவங்க ஆதார் கார்டு ஒன்று, ஐ மீன் அது என்னது, அஷூரிட்டி ஜாமீனுக்கு அப்படி கொடுப்பாங்க, அது ஒன்று. ரேஷன் கார்டு ரெண்டு காப்பி வேணும். பேன் கார்டு வந்து 2 காப்பி, லைசன்ஸ் வந்து 2 காப்பி, ஓகேவா? 2 காப்பி. ஃபோட்டோ 7 வேணும். நீங்கள் ஃபைனான்ஸில் எடுக்கிறதா இருந்தால் 5 போதும், ஐ மீன்ஸ் நான் ஷோரூமில் நார்மலாக எடுக்கிறதா இருந்தால் 5 போதும். இது என்ன, அவங்க ஃபோட்டோ 2 ஃபோட்டோ வேணும், ஏன்னா கையெழுத்து போட தேவை இருக்கும். அதுமாரி உங்கள் கரண்ட் பில், உங்கள் வீட்டில் கட்டுற கரண்ட் பில் ஒன்று. பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் கேட்பாங்க, ஃப்ரெண்டு காப்பி கேட்பாங்க, ஓகேவா? இது போக வந்து சிலவங்க வந்து சில ஐ மீன் இன்சூரன்ஸ் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி, சிலவங்க வந்து செக் கேட்பாங்க, பிளாங்க் செக்கு கையெழுத்து போட்டு கேட்பாங்க. ஆன்சில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டியூ டேட் தந்துடுவாங்க. டியூ டேட் தரும்ப நீங்கள் லோக்கலான ஃபைனான்ஸ், ஐ மீன் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை, நம்ம ஊரில் லோக்கலான ஃபைனான்ஸ் வந்து இப்போ பேங்க்கில் வந்து எப்படி நீங்கள் டியூக்கு வந்து ஃபைன் போடுறாங்களோ அது மாதிரி லோக்கலில் வந்து அதிகமாக போடுவாங்க. ஐ மீன் ஒரு நாளைக்கு நீ கட்ட தவறிட்டால் ஒரு நாளைக்கு 10 ரூபா வச்சு போடுவாங்க, சிலவங்க 20 ரூபா வச்சு போடுவாங்க, சிலவங்க பல்க் அமௌண்ட்டாக போடுவாங்க. ஸோ எப்போவுமே கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கையெழுத்தெல்லாம் போட்டுருவோம், அதனால் ஒன்றுமே பேச முடியாது. ஸோ பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. ஸோ டேவிட் ராஜ் பிரதர், உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் சொல்லியிருந்ததில் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் நீங்கள் சொல்லிக்கலாம், ஏதாவது டவுட்னாலும் என்கிட்ட கேட்டுக்கலாம். இது நான் வந்து கலெக்ட் பண்ணது வந்து நான் ஐ மீன் பெரிய அந்த எப்படி சொல்ல ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லலாம் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கேட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள். பாய், டாடா.